சிறு வியாபாரம் பெரிய எதிர்பார்ப்புகள். புதிய தொழில் முனைவோருக்கு அல்லது இரண்டாம் தலைமுறை வியாபாரிகளுக்கு சிறு அல்லது நடுத்தர வர்த்தகத்திற்கான சவால்கள் அதிகரித்து வருகின்றன. உலகமயமாக்குதலும் தொழில்நுட்பமும் ஒரு புதிய தர நிர்ணயத்தை உருவாக்கியுள்ளது. ஆனால் இந்த உடனடி சவால்களையும் நிதி நெருக்கடியையும் எவ்வாறு தொழில் முனைவோர் சமாளிப்பார்கள்? நிதி இதற்கு தீர்வுதான், ஆனால் உங்கள் ஒப்பற்ற தேவைகளை நிறைவேற்ற அது மட்டும் போதுமா? மஹிந்திரா ஃபைனான்ஸின் எஸ்எம்இ சொல்யூஷன் எங்கள் பயணத்தில் உங்களை அடைவதற்கான மாபெரும் முன்னேற்றம். உங்கள் தொழிலில் திறமை இருந்தால் உங்கள் வளர்ச்சிக்கு நாங்கள் பங்களிக்க விரும்புகிறோம். என் அப்பா பதப்படுத்திய பால் வியாபாரம் செஞ்சாரு. அவரு குஜராத்தில் இருக்கிற ஆனந்தில இருந்து பால் வாங்குவாரு. விஜய் வசந்த் காய்தோண்டே நவீன கால தொழிலதிபரை போல் சிந்திக்க கூடியவர். அவர் தந்தையின் பால் வியாபாரத்தை சிறு தொழிலாக பலர் நினைத்த போது அவர் கிரீம் மற்றும் குல்ஃபி வியாபார வாய்ப்புகளை கண்டு அவற்றை தயாரிக்க முடிவெடுத்தார். இருந்தாலும் பல நடுத்தர தொழில் போல் இதற்கும் நிதி உடனடியாக கிடைக்கவில்லை. பல பேங்க்ல போய் கடன் கேட்டோம். 3-4 மாசம் வரைக்கும் எங்க விண்ணப்பத்தை அப்படியே வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து பதிலே வரல. நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட சேர்ந்து உங்கள் தேவைகளை நிறைவேற்ற ஒரு தீர்வையும் உருவாக்குவோம். அது உங்கள் தேவைகளை நிறைவேற்றி உங்கள் சவால்களை சமாளிக்க உதவும். ரொம்ப முக்கியமாக அது உங்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும். மஹிந்திரா எஸ்எம்இ ஃபைனான்ஸ் குழு எங்கள் கம்பெனிக்கு வந்தாங்க, விரிவாக பேசினாங்க, எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாங்க, என்னோடய ஆவணத்தை எல்லாத்தையும் பார்த்தாங்க, எனக்கு 10 நாளில் லோன் கொடுத்தாங்க, எங்கள் ஃபேக்ட்ரி ஆரம்பமாயிடுச்சு. விஜய் காய்தோண்டே தன் வியாபாரத்தை விரிவாக்க கனவு கண்டபோது ஸ்வேதா பாட்டிலும் தனது பெற்றோரின் தொழிலை புதுப்பிக்க கனவு கண்டார். நான் ஒரு மஷினோட சின்னதா தொடங்கினேன். ஒரு மஷின், ஒரு ஆபரேட்டர். கிராங்க் ஷாஃப்ட் மஷின் திறன் வெறும் 5 தான். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு காலகட்டத்துல நான் பெருசா முன்னேற நினைச்சேன். அந்த நேரத்துல தான் ஒரு முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம். அவங்க எங்களை சின்ன ஆட்டோமேட்டிவ் மெஷின்களை நிறுவ சொன்னாங்க. இந்த வாய்ப்பை எங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க எனக்கு அதிக நிதி தேவையா இருந்தது. நாங்க உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறோம், எங்க நிதி சேவை நிறுவனம் உங்களோட இந்த வளர்ச்சிக்கு பங்கு அளிக்கும். வெறும் மூலதனம் மட்டும் இல்ல, உங்களுக்கு செயல் மூலதனமும் தரும். உணவு மற்றும் வாகன தொழில் அல்லது தனிப்பட்ட நிதி தேவைகளுக்கு மஹிந்திரா ஃபைனான்ஸ் தனது தொழில்துறை அறிவை பயன்படுத்தி உங்கள் தொழிலுக்கு தேவைப்படும் நிதி யுக்தியை செய்து தரும். அவங்க என் தொழிற்சாலைக்கு வந்து எங்க திட்டத்தை கவனமா பரிசீலனை பண்ணி எங்க தேவையை புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு கடன் வழங்க ஒப்புதலும் கொடுத்தாங்க. ஸ்வேதா இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தை போல உங்கள் வளர்ச்சி திறனை மதிப்பீடு செய்து நாங்கள் ஒரு யுக்தியை உருவாக்குவதால் நீங்கள் உங்கள் கனவுகளை விரைவில் எட்ட முடியும். இதன் வாயிலாக ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களை உங்கள் பங்காளியாக்கிக் கொள்ள முடியும். இன்று ஜோட் டெய்ரியின் வருமானம் 5 கோடிக்கும் அதிகம். இதன் 80% உற்பத்தி இந்தியாவின் மிகப்பெரிய பிராண்டுகளின் தரத்திற்கு நிகராக உள்ளது. ஸ்வேதாவின் நிறுவனத்திற்கு கடனுதவி கிடைத்ததிலிருந்து அவற்றின் உற்பத்தி திறன் 4 மடங்கு அதிகரித்துள்ளது. அவரிடம் அதிநவீன தொழில்நுட்பம் உள்ளதால் முன்னணியில் இருக்கிறார். மஹிந்திரா ஃபைனான்ஸின் மிகப்பெரிய பலம் அதை எளிதாக அணுக முடிவதும் தனிப்பட்ட சேவைகளை வழங்கும் தன்மையும் தான். தவற விடாதீங்க, நாம ஒன்னு சேருவோம், இணைஞ்சு செயல்படுவோம், நம்ம கனவுகளை நனவாக்குவோம், வளர்வோம், தைரியமாக முன்னேறுவோம். உங்கள் சிறு தொழில் முன்னேறுவதற்கான உங்கள் கனவு மஹிந்திரா ஃபைனான்ஸின் எஸ்எம்இ லோன்ஸுடன் நனவாகட்டும். உங்கள் வளர்ச்சியின் பங்காளர்.